ஓம் சாந்தி. 7/10/2019 சாக்கார முரளி. இன்று பாபா கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, எப்போதும் குஷியில் இருங்கள். அப்போது நினைவு யாத்திரை சகஜமாகிவிடும். நினைவின் மூலம்தான் 21 பிறவிகளுக்கு புண்ணிய ஆத்மா ஆகிறீர்கள். கேள்வி: உங்களுக்கு அனைவரையும் விட நல்ல வேலைக்காரன் அல்லது அடிமை யார்? பதில்: இயற்கை சீற்றங்கள் மற்றும் அறிவியல் கண்டுபிடிப்புகள். இதன் மூலம் முழு உலகத்தின் அழுக்குகள் சுத்தமாகிறது. இவை உங்களுக்கு அனைவரையும் விட நல்ல வேலைக்காரன் அல்லது அடிமையாகும். அவை சுத்தம் செய்வதில் உதவியாளர் ஆகிவிடுகிறது. முழு இயற்கையும் உங்களுடைய அதிகாரத்தில் இருக்கும். அடுத்தது முரளியில் பாபா கூறுகிறார், இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளே, என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? யுத்த மைதானத்தில் நின்றுட்டுருக்கீங்க. நின்றுட்டுருக்கீங்கன்னா உண்மையிலும் நிற்கலை, அமர்ந்திருக்கீங்க. உங்களுடைய படை எவ்வளவு நல்லா இருக்குது. இதை ஆன்மீக தந்தையின் ஆன்மீக படை என்று சொல்லப்படுகிறது. ஆன்மீக தந்தையுடன் யோகம் வைத்து ராவணன் மீது வெற்றி அடைவதற்கான இவ்வளவு சகஜமான முயற்சி பாபா செய்விக்கிறார். உங்களை மறைமுகமான போர் வீரர்கள், மறைமுகமான மகாவீரர்கள் என்றும் சொல்லலாம். 5 விகாரங்கள் மீது வெற்றி அடைவீங்க. இதில் முதலாவது தேக அபிமானம். பாபா உலகத்தின் மீது வெற்றி அடைவதற்காக அல்லது உலகத்தில் அமைதி ஸ்தாபனை செய்வதற்காக எவ்வளவு சகஜமான யுக்தி சொல்லி கொடுக்கிறார். குழந்தைகளை தவிர இந்த விஷயங்கள் வேறு யாருக்கும் தெரியாது. நீங்கள் உலகத்தில் அமைதியான ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்துட்டுருக்கீங்க. அங்கு அசாந்தி, துக்கம், நோய்க்கான பேர் அடையாளம் கூட இருக்காது. இந்த படிப்பு உங்களை புதிய உலகத்திற்கு அதிபதிகளாக ஆக்குகிறது. பாபா கூறுகிறார், இனிமேலும் இனிமையான குழந்தைகளே, காமத்தின் மீது வெற்றி அடைந்தால் நீங்கள் 21 பிறவிகளுக்கு உலகத்தை வென்றவர்கள் ஆகிவிடுவீர்கள். ஆகையால் இது எவ்வளவு சகஜமாக இருக்கிறது தானே. நீங்கள் ஷிவ் பாபாவின் ஆன்மீக படையினர். அடுத்தது பாபா சொல்கிறார், எப்பொழுது ஞான சூரியன் உதித்தாரோ அப்பொழுது அறியாமை என்ற இருள் நீங்கிவிடுகிறது. இந்த கலியுகத்தில் கும்மிருள் இருக்கிறது. எவ்வளோ அறியாமை இருக்கிறது. எவ்வளவு சண்டை சச்சரவுகள் அடிதடியெல்லாம் நடக்குது. சத்தியுகத்தில் இந்த விஷயங்கள் ஏதும் இருக்காது. பாபா சொல்கிறார், பாருங்க எப்படி உங்களுடைய ராஜ்யத்தை நீங்கள் ஸ்தாபனை செய்துட்டுருக்கீங்க என்று. இதில் நீங்கள் கை கால்களை அசைக்கவில்லை, ஆனால் தேக உணர்வை உடைக்கணும். வீட்டில் இருந்தாலும் முதலில் இந்த விஷயத்தை நினைவு செய்யுங்கள், நான் ஆத்மா, இந்த ஷரீரம் இல்லை. ஆத்மாக்களாகிய நீங்கள்தான் 84 பிறவிகள் எடுக்கிறீர்கள். இப்பொழுது இது உங்களுடைய கடைசி பிறவியாகும். இந்த பழைய உலகம் அழியப் போகிறது. இப்பொழுது நாம் புருஷோத்தம சங்கம யுகம் என்கிற லீப் யுகத்தில் இருக்கிறோம். நீங்கள் பிராமணர்கள். பிராமணர்களின் கொடுமை புகழ் பெற்றது இல்லையா? அனைத்து விஷயங்களையும் எவ்வளவு சகஜமாக பாபா புரிய வைக்கிறார். ஒவ்வொரு 5000 ஆண்டுகளுக்கு பிறகு நீங்கள் வந்து படிக்கிறீர்கள் ராஜ்யத்தை அடைவதற்காக. உங்களுடைய குறிக்கோளும் எதிரில் இருக்கிறது. ஷிவ் பாபாவின் மூலம் இந்த நிலை அடைய வேண்டும். அதற்கு பாபா சொல்கிறார், இந்த தேகாபிமானத்தை மட்டும் விடுங்கள். தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள். அப்பொழுது பாவங்கள் அழிந்துவிடும். நீங்களும் புரிந்திருக்கிறீர்கள் நாம் எப்படி இருந்தோம், என்னவாக இருந்தோம் என்று. இதை உணரும் பொழுது ஈஸியாக மாற முடியும். இது பாவாத்மாக்களின் உலகம். பாவாத்மாக்களின் உலகத்தில் கோடிக்கணக்கான மனிதர்கள் இருக்கிறார்கள். புண்ணியாத்மாக்களின் உலகத்தில் 900,000 மட்டுமே இருப்பாங்க. இந்த பழைய உலகத்தின் அழிவு எதிரில்
தயாராக இருக்கிறது. பாம்ஸ் எல்லாம் தயார் செய்துட்டுருக்காங்க. அதையெல்லாம் வீட்டில் இருந்தபடியே போட்டு அழிச்சிடுவாங்க. அதுக்கு பாபா சொல்கிறார், நீங்களும் வீட்டில் இருந்தபடியே யோக பலத்தின் மூலம் உலகத்திற்கு எஜமானர்களாக மாறிடுவீங்க. நீங்கள் யோக பலத்தின் மூலம் அமைதியை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறீர்கள். அவர்கள் சயின்ஸ் பலத்தின் மூலம் உலகத்தையே அழிச்சிடுவாங்க. ஆகையால் குழந்தைகளுக்குள் மிகுந்த குஷி இருக்க வேண்டும். மிகவும் அன்பான தந்தையை எவ்வளவு நினைவு செய்ய வேண்டும். உலகம் கண்டிப்பாக அழியும். அதே நேரத்தில் யோக பலத்தின் மூலம் உங்களுடைய பல பிறவிகளின் பாவமும் அழியும். பல பிறவிகளுடைய பாவம் என்பதனால கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். பாபா சொல்கிறார், குழந்தைகள் ஆரம்பத்திலிருந்து வந்திருக்கீங்க, ஆனால் யோகத்தினுடைய பர்சன்டேஜ் என்று பார்க்கும் பொழுது 10% கூட இல்லை. அதனால்தான் பாவங்கள் அழியிறதே இல்லை. ஆனால் புது புது குழந்தைகள் உடனே யோகியாக மாறிடுறாங்க, பாவங்களையும் அழிச்சிக்கிறாங்க, சேவையிலையும் ஈடுபடுறாங்க. குழந்தைகளுக்கு தெரியும் இப்பொழுது நாம் திரும்பி போக வேண்டும். பாவாத்மாக்கள் சாந்தி தாமத்திற்கோ அல்லது சுகதாமத்திற்கோ போக முடியாது. நீங்கள் விகாரிகளாக மாறிய காரணத்தினால எவ்வளவு துக்கம் உடையவர்களாக இருக்கிறீங்க. இதுவும் டிராமாவின் விளையாட்டு உருவாக்கப்பட்டிருக்கிறது. தூய்மையாக மாறவில்லை என்றால் தூய்மையான உலகம் ஸ்வர்கத்திற்கு செல்ல முடியாது. அடுத்தது பாபா சொல்கிறார், பகவான் வாக்கு, நான் இந்த ரதத்தில் பிரவேசம் செய்திருக்கிறேன். எந்த ரதம்? யார் பல பிறவிகள் எடுத்து கடைசி பிறவியில் கடைசியில் இருக்கிறாரோ அந்த ரதத்தில் அமர்ந்து குழந்தைகளுக்கு நாலெட்ஜ் கொடுக்குறேன். அடுத்தது பாபா சொல்கிறார், சில குழந்தைகள் தேகாபிமானத்தில் வந்து மாயாவிடம் தோல்வி அடைவாங்க, சாக்கடையில் விழுந்துடுறாங்க. ஆகையால் பாபா சொல்கிறார், நீங்கள் சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக மாறக்கூடியவர்கள். ஆகையால் விகாரத்தில் ஈடுபடக்கூடாது. விகாரத்தில் ஈடுபட்டால் சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது, தண்டனையும் அடைய வேண்டியதாக இருக்கும். எவ்வளோ சொன்னாலும் சிலர் கேட்பதில்லை. எங்களுக்கு விஷம்தான் வேண்டும் என்று இருக்கிறார்கள். இப்பொழுது குழந்தைகள் மாயையுடன் யுத்தம் செய்துட்டுருக்கீங்க. தேகாபிமானத்தில் வந்து சிலர் மோசமான காரியங்கள் செய்கிறாங்க. யார் நம்மளை பார்க்குறாங்க அப்படிலாம் நினைக்கிறாங்க. பாபா சொல்கிறார், உங்களுக்கு வெட்கமாக இல்லையா? இந்த ஒரு பிறவி நீங்கள் தூய்மையாக இருக்க முடியாதா? அடுத்தது பாபா சொல்கிறார், அனைத்து குழந்தைகளை காலனுடைய பிடியிலிருந்து விடுவிக்க வந்திருக்கிறேன். சத்தியுகத்தில் காலன் வர முடியாது. அதற்கு அமரலோகம் என்று சொல்லப்படுகிறது. சாஸ்திரங்களில் தேவதைகளுக்கும் அசுரர்களுக்கும் யுத்தம் நடந்ததாக காட்டியிருக்காங்க. பாபா சொல்கிறார், தேவதைகள் இருப்பது சத்தியுகத்தில், அசுரர்கள் இருப்பது கலியுகத்தில். எப்படி அந்த தேவதைகளுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை நடக்கும்? 5 விகாரங்களுடன் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தெரியும். அதாவது அசுரர்களுக்கும் தேவதைகளுக்கும் யுத்தம் நடக்கலை, நமக்குள்ளே இருக்கக்கூடிய தெய்வீக குணங்களுக்கும் அசுர குணங்களுக்கும் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் நல்லது கெட்டது ரெண்டுமே இருக்கு இல்லையா? ஞானம் கிடைச்ச உடனேயே நமக்குள்ளே அந்த போராட்டம் அல்லது சண்டை அல்லது யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது. இதுதான் சாஸ்திரத்தில் அப்படி காட்டியிருக்காங்க அப்படின்றார். மற்றபடி இந்த படிப்பு மிகவும் சகஜமானது. தந்தையை நினைவு செய்யுங்கள் மற்றும் ராஜ்யத்தை நினைவு செய்யுங்கள், அவ்வளவுதான். அதே நேரத்தில் இந்த பழைய உலகத்தையும் மறந்துடுங்க. கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம், முதல் பாயிண்ட், தன்னுடைய தெய்வீக குலத்திற்கு கலங்கத்தை ஏற்படுத்த கூடாது. மலராக வேண்டும். அநேக ஆத்மாக்களின் நன்மைக்காக சேவை செய்து தந்தையை வெளிப்படுத்த வேண்டும். 2வது பாயிண்ட், முழுமையாக விகாரமற்றவர் ஆகுவதற்காக தீய விஷயங்களை கேட்கவும் கூடாது, வாயின் மூலம் பேசவும் கூடாது. தீயவைகளை கேட்காதீர்கள், தீயவைகளை பேசாதீர்கள். தேக உணர்வுக்கு
வசமாகி எந்த ஒரு மோசமான காரியமும் செய்யக்கூடாது. வர்தானம். வைராகிய உள் உணர்வின் மூலம் இந்த சாரமற்ற உலகத்தில் இருந்து பற்றற்றவராக இருக்கக்கூடிய உண்மையான ராஜ ரிஷி ஆகுங்கள். ராஜ ரிஷி என்றால் ராஜ்யம் இருந்த போதிலும் எல்லையற்ற வைராக்கியம் உடையவர்கள். ஷரீரம் மற்றும் ஷரீரத்தின் பழைய உலகத்தின் மீது கொஞ்சம் கூட பற்றுதல் இருக்காது. ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும் இந்த பழைய உலகம் சாரமற்றது என்று. இதில் எந்த சாரமும் இல்லை. இந்த சாரமற்ற உலகத்தில் பிராமணர்களின் உயர்ந்த உலகம் கிடைத்துவிட்டது. ஆகையால் இந்த பழைய உலகத்தின் மீது எல்லையற்ற வைராக்கியம் இருக்கிறது. அதாவது எந்த விதமான பற்றும் இல்லை. எப்பொழுது யாரிடமும் பற்றுதல் மற்றும் யார் மீதும் சாய்தல் இல்லையோ அப்பொழுது ராஜ ரிஷி அல்லது தபஸ்வி என்று சொல்லப்படுவீர்கள். ஸ்லோகன். இனிமையான மற்றும் சுப பாவனை நிறைந்த வார்த்தைகள்தான் யுக்தியுடன் கூடிய வார்த்தைகள் ஆகும். ஓம் சாந்தி.